தம்மை தம்மை மாதாக்களை மாதாக்களை லக்ஷ்மணனை லக்ஷ்மணனை பரதன் மற்றும் சத்ருக்னனையும் சத்ருக்னனையும் சோதரிகளையும் சோதரிகளையும் அனைவரையும் உயிரினும் அதிகமாகவே கருதினேன். எனினும் இன்று நான் விடை பெறும் தருணம் வந்தது. எனக்கு ஆசை வழங்குங்கள். பூமி தாயே, தாம் இதை நிகழ்த்தலாகாது. என் சீதையை எனக்கு மீட்டழியுங்கள். என் சீதையை என்னிடம் தாருங்கள். அனர்த்தம் நிகழ்ந்தது. என் பொறுமையை பரீட்சிக்க வேண்டாம் பூமி தாயே. நான் என் சீதைக்காக இந்த சிருஷ்டியையும் அழிப்பேன். இன்று வரை அனைவரும் என் பரிவை கண்டார்கள். எனது குரோதாக்னிக்கு அறைகோவல் விடுக்க வேண்டாம். எனது வேண்டுகோள் உதாசீனம் செய்யப்பட்டால் இந்த சிருஷ்டியில் எதுவும் மிஞ்சாது. எனது ஒரே பாணம் பிராணி ஜலம் வாயு அனைத்தையும் அழிக்கும். அக்னி ஊற்றானது பேரலைகளாயிடும். சொர்க்கவாசிகளும் அதிலிருந்து தப்ப இயலாது. சற்று பொறுங்கள் ராமா, சற்று பொறுங்கள் ராமா, சற்று பொறுங்கள் ராமா. அமைதி அடையுங்கள், அமைதி அடையுங்கள். தம்மில் அடங்கி இருக்கும் ஆற்றலை கொண்டு தமது ஒரே கணையினால் அநேக பிரளயங்களை உருவாக்கலாம். இருப்பினும் இக்கோபம் உசிதமானதா? தமது இந்த கணநேர ஆவேசத்தினால் சம்பூர்ண சிருஷ்டியும் அழிந்துவிட நேராதா? தாம் இவ்விதம் நிகழ்த்த உகந்த காரணங்கள் ஏதுமில்லை ஸ்ரீராமா. ஏனெனில் தேவி சீதையை தாம் உள்ளத்தால் என்றும் பிரியவுமில்லை, இனியும் பிரிய மாட்டீர்கள். தேவி சீதை தன் கர்ம வழியில் சென்றுள்ளார்கள். அந்த பாதையில் நாகலோகத்தினை கடந்து தமது வைகுண்டத்தை அடைந்து விடுவார்கள். இனி தம் இருவர் சந்திப்பும் அங்குதான் நிகழும். பின் இந்த குரோதம் எதற்கு?
ராமா, மகரிஷி வால்மீகி அவர்கள் செய்யாத பிரயத்தனங்கள் ஏதும் உண்டா? தன்னால் இயன்றவரை முயற்சித்தார். தாமும் தேவியும் ஒன்றிணைவதற்காக அவர் பாடுபட்டார். எனினும் அவை பலனளிக்கவில்லை. ராமா, இதுவே காலத்தின் நிர்ணயமாகும். இதனை சுவீகரிக்கத்தான் வேண்டும். மகரிஷியின் வாக்கு சத்தியம் ராஜனே. தாம் காலத்தின் கட்டளைக்கு உரிய கௌரவம் அளித்து தமது இரு புதல்வர்களையும் லவணையும் குசனையும் ஏற்பீராக. தீரா அன்பில் தந்தை ராமனே புத்திரரை ஸ்வீகரித்தார். இத்தனை காலம் பிரிந்த பிரபு தந்தார் அவர் கதிகாரம். சேர்ந்தது இனிய நிகழ்வாயினும் அத்தனை ஜனங்கள் நயனம் கலங்கியது. அன்னையின் பிரதிமை காணவென்று அருகினில் வந்தனர் மகவிருவர். தியாக உருத்தம் அன்னை என்று தனையரும் பெருமிதம் கொண்டார். தன் மனதில் அவர் பெருமை கொண்டார். புஷ்பங்களை நிகர் கரங்களினால் புஷ்பங்களை அவர் எடுத்தாரே. பணிந்து அன்னை பாத கமலங்களை புஷ்பம் சொரிந்து வணங்கினாரே. இரண்டு ராஜகுமாரர்களும் புத்திரரை பிதா அவர் இணைந்ததும் இணையில்லை. சீதா அன்னை பிரதிமயம் மகிழ்ந்ததாய் தெரிந்தது. நிகழ்ந்ததை தொடர்ந்து அயோத்தியாதிபதி ஸ்ரீராமர் பல காலங்கள் அயோத்தியாவில் நல்லாட்சி செய்தார். ராமராஜ்யம் தொடர்பான சிந்தனையே இதயத்தை சொல்லவொன்னா இன்பத்தில் திளைக்கச் செய்கிறது. ராமராஜ்யத்தில் பிரஜைகள் எல்லையற்ற நன்மை பெற்றனர். விரட்டும் சிங்கமும் மரளும் மானும் ஒரே தடாகத்தில் நீர் அருந்தின. அச்சமெனும் உணர்வையும் துன்பமெனும் வேதனையையும் அனைவரும் மறந்தனர். நாலா திசைகளிலும் ராமநாமத்தால் ஜெயகோஷங்கள் எழுந்தன. காலத்தின் கோலத்தால் ஸ்ரீராமரின் அன்னையர் அனைவரும் தங்கள் இன்னுயிரை தியாகித்தனர்.
அதன் பிறகு ஒரு கட்டத்தில் தமது மற்றும் தமது சகோதரர்களின் வாரிசுகளுக்காக ஸ்ரீராமரும் சகோதரர்களும் தமது பதவிகளை தியாகித்தனர். பரதனின் புதல்வனான தட்சன் தட்சசீலனையும் புஷ்கலன் புஷ்கலாவதியையும் ஆண்டனர். லக்ஷ்மணனின் புதல்வர்கள் அங்கதனும் சந்திரகேதுவும் காருபத ராஜ்யத்திற்கு பொறுப்பேற்றனர். மேலும் காலம் உருண்டோடுகையில் ஒரு சமயம் காலனின் கண்கள் அயோத்தியாவின் மீது பதிந்தன. எமக்கு தாமிடம் உத்தரவு என்ன ரிஷிகளே? மகாவீரர் லக்ஷ்மணரே, நான் தேஜஸ் பொருந்திய மகரிஷி அதிபலரின் தூதுவன். ஒரு அவசிய காரியமாக ஸ்ரீராமரை சந்திக்கவே வந்தேன். தாம் சற்று நேரம் பொறுத்திருக்க வேண்டுகிறேன். யாம் உடன் சென்று தமையனிடம் தமது வருகையை தெரிவிக்கின்றேன். அண்ணா, தேஜஸ் பொருந்திய ஒரு மகாத்மா தம்மை தரிசிக்க வருகை தந்துள்ளார். தம் பரிச்சயத்திற்கு தாம் மகரிஷி அதிபலரின் தூதுவன் என்கிறார். ஆகட்டும் லக்ஷ்மணா, அவரை மரியாதைகளோடு அழைத்து வா. ஆணை அண்ணா. வரவேற்கிறோம் ரிஷிகளே. பணிகிறேன். ராஜனே, தம் புகழ் வாழ்க. ஆசனத்தில் அமருங்கள். மகாமுனிவரே, தம்மை வரவேற்கிறேன். தாம் தாங்கி வந்திருக்கும் செய்தியை எமக்கு எடுத்துக் கூறுங்கள். ராஜனே, அந்த செய்தி ரகசியமானது. அதன் பொருள் அந்தரங்கமானது. ஆகையால் அந்த செய்தியை நான் தனிமையில்தான் அளிக்க இயலும். அதனால் தாம் உறுதி தர வேண்டும். நான் தம்முடன் ஏகாந்தத்தில் உரையாடும் போது அச்சமயம் நமது உரையாடலை எவரும் செவிமடுத்தால் அல்லது உரையாடும் போது நம்மை கண்டுவிட்டாலும் அவருக்கு தாம் மரண தண்டனை வழங்க வேண்டும். ஆணைப்படியே. லக்ஷ்மணா, துவாரபாலகர்களுக்கு விடையளித்து நீ நுழைவாயிலை காத்து நில். நான் உறுதிமொழி அளித்துள்ளேன். எங்கள் உரையாடலை எவரும் செவிமடுத்தால் அல்லது கண்டாலும் அவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். ஆணைப்படியே அண்ணா. சுமந்திரரே, விடை பெறுகிறேன். மகாராஜா, இனி தாம் எனக்கு கூற விழைந்த தகவலை தயங்காமல் கூறலாம். பிரபு, நான் தமது புதல்வனி. நான்முகனாரை தாம் தோற்றுவித்த சமயம் தாம் தமது மாயாசக்தியினால் சிருஷ்டியின் துவக்கத்தில் முதல் கட்டமாக என்னையே உருவாக்கினீர்கள். நானே காலன், நானே காலன். வாழ்வி வரையறுப்பது எனது கடமையாகும், எனது கடமையாகும். இந்த சிருஷ்டியின் பரிபாலகரே, தமது மைந்தன் தம்மை வணங்குகிறான். இறைவனே, என்னை பிதாமகர் பிரம்மதேவர்தான் தமக்கு நினைவுறுத்த அனுப்பினார். மூவுலகை ஆளும் மகாவிஷ்ணுவே, எந்த நோக்கத்துடன் மண்ணுலகில் அவதரிக்க சங்கல்பம் ஏற்றீர்களோ அந்த நோக்கம் பூர்த்தியடைந்தது. இந்த அவதாரத்தில் தமக்காக தாம் நிர்ணயித்த ஆயுட்காலமானது நிறைவை அடைந்துவிட்டது.
ஆகையால் தாம் தமது வைகுண்ட லோகத்தை அடையும் வேளையானது உதித்தது. பின்பும் தாம் மேலும் சில காலம் இங்கு நீடிக்க நிர்ணயித்தால் ஆணையாக ஏற்கிறேன். மகாகாலனே, நானே எனது மனதினால் தம்மை குறித்து சிந்தித்தேன். தாம் இங்கு வருகை புரிந்தது அந்த சிந்தனையின் விளைவே. நான் வைகுண்டம் திரும்ப விரும்புகிறேன். எனது இந்த செய்தியை பிரம்மதேவரிடம் சேர்ப்பிப்பாய். தசரத நந்தனான இந்த லக்ஷ்மணன் மகரிஷி துர்வாசரின் திருப்பாதங்களில் பணிந்து வணங்குகின்றான். நன்மை உண்டாகும். நான் இக்கணமே ஸ்ரீராமரை சந்திக்க வேண்டும். என் வருகை குறித்து அவரிடம் தெரிவி. ரிஷிகளே, எம்மை தம் சேவகனாய் ஏற்று செய்தியினை தெரிவியுங்கள். தமது விருப்பம் யாதாயினும் யாம் நிறைவேற்றுவோம். நான் அயோத்தியாதிபதி ஸ்ரீராமரை இக்கணமே சந்திக்க வேண்டும். செய்தியை அவரிடமே தெரிவிக்கிறேன். ஆகையினால் நீ எனக்கு ஆற்ற வேண்டிய சேவை அவரிடம் சென்று எனது வருகை குறித்த தகவலை அவருக்கு தெரிவிப்பதே. மணியுங்கள் மகரிஷிகளே, தமையன் இச்சமயம் ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். ஆகையினால் தான் சற்று நேரம் காத்திருக்க வேண்டும். என்னையா காத்திருக்க கூறுகிறாய் மூர்க்கனே லட்சுமணா? என்னை அகத்தில் அனுமதிக்காமல் தடுக்கும் துணிவு உனக்கு எவ்வாறு ஏற்பட்டது? உனக்கு எனது ஆற்றல்கள் குறித்த பரிச்சயம் இல்லை. இந்த துர்வாச ரிஷி குரோதத்திற்கு ஆட்பட்டு உன்னை சபிக்க நேர்ந்தால் இக்கணமே ரகுகுலத்தவரோடு இந்த அயோத்தியா நகரமும் சாம்பல் மேடாம். வேண்டாம் ரிஷிகளே, என் ஒருவரது மரணத்தினால் அயோத்தியா முழுவதும் தப்புமெனில் அதுவே உத்தமமானது. தாம் கோபம் கொள்ள வேண்டியதில்லை. தமது சக்திகளை பூரணமாக உணர்ந்தவன் நான். நான் உடன் சென்று தமையனுக்கு தம் வருகையை தெரிவிக்கின்றேன். அண்ணா, அண்ணா, நான் உறுதிமொழி அளித்துள்ளேன். எங்கள் உரையாடலை எவரும் செவிமடுத்தால் அல்லது கண்டாலும் அவருக்கு மரண தண்டனை வழங்குவேன்.